தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் 70 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை கமல்ஹாசன் வெளியிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைமையில் சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் களம் காணவுள்ள 70 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை கமல்ஹாசன் வெளியிட்டார். அதன்படி சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சந்தோஷ் பாபு போட்டியிடுகிறார். அப்துல் கலாமின் உதவியாளர் பொன்ராஜ் அண்ணாநகர் தொகுதியிலும், பாடலாசிரியர் ஸ்நேகன் விருகம்பாக்கம் தொகுதியிலும் களம் காண்கின்றனர். திருவெரும்பூர் தொகுதியில் முருகானந்தமும், மதுரவாயல் தொகுதியில் பத்மபிரியாவிற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு மதுரவாயில் எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இருக்குது, லைக் வாட்டர் பாடிஸில் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டு பட்டாக்கள், இன்னும் நிறையா பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் இருந்தும் அவங்களுக்கான குரல் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்கிட்ட ரீச் பண்ணவே இல்லை. அதை ரீச் பண்ணக்கூடிய ஒரு கருவியாக நான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். இங்கே எல்லாரும் பணம் பலத்தையும் அதிகார பலத்தையும் எதிர்த்து ஒரு கட்சியால் நிற்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அந்த கட்சியில் ஒரு யங்ஸ்டராக என்னை முன்னிறுத்ததில் எனக்கு ரொம்ப கர்வமாக இருக்கு. இதேபோன்று எழும்பூரில் பிரியதர்ஷினி, பெரம்பலூரில் பொன்னுசாமி, ஆர் கே நகரில் ஃபாசில், காஞ்சிபுரம் தொகுதியில் கோபிநாத் ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை தொகுதியில் ஃபுட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பை நடத்தி வரும் ஸ்னேகா மோகன்தாஸ் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில், ஒசூர் தொகுதியில் மசூத், பழனி தொகுதியில் பூவேந்தன், திருமங்கலம் தொகுதியில் திரைப்பட விநியோகஸ்தர் ராம்குமார் ஆகியோர் போட்டியிட உள்ளனர். அக்னி வயல்